10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, An intelligent person learns from others' experience, but a fool does not learn even from his own experience. புத்திசாலி அடுத்தவர் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக் கொள்கிறான், ஆனால் முட்டாள்கள் தன் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்க மாட்டாங்க. ராமநாதபுரத்துல இந்து ஒற்றுமை மாநாடு, அப்போ புதுவையில் பா சிதம்பரத்தோட ரொம்ப நெருங்கிய நண்பர், புதுவையில் பேரூராட்சி தலைவராகவும் இருந்தவர், காங்கிரஸ்கார், அவர்கிட்ட போய் நீங்க இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கணும், அவர் என்னால் கொஞ்சம் வியாபார இதுவாக வெளியூர் போறேன் கலந்துக்கிறேன், அப்போ உங்க கிராமத்திலிருந்து 20 பேர் அனுப்பிச்சு கொடுங்க, அவசியமா அனுப்பிச்சு கொடுப்பேன். காரணம், நீங்க என்ன எங்களுக்காக போராடுறீங்க, நீங்க எங்க அடுத்த தலைமுறைக்காக போராடுங்க. சொல்றவர் யாரு? கணேசன் சொல்லி புதுவை பேரூராட்சி தலைவரா இருந்தார், பா சிதம்பரத்தின் ரொம்ப நெருங்கின நண்பர். அவர் சொன்னது அதோட நிறுத்தல, நமக்கு ரொம்ப பேர் புத்தி சொல்லுவானுங்க, நம்ம மாமன் மச்சானா இருக்கோம்னு. எப்ப வரேன்னு சொல்றாரு கணேசன், என்ன சொல்றாரு, ஒரு வீதியில 10 கடையில 8 கடை ஹிந்துவா இருந்தா அப்ப என்ன சொல்லுவானுங்க, நாம மாமன் மச்சாமா. ஆனா அவன் 8 ஆயிட்டா மீதி 2 ஹிந்து கடைய அங்கிருந்து அப்புறப்படுத்துற வேலையை செய்யும். ஆக மக்களுக்கு ஏற்கனவே இந்த உணர்வு நீர் பூத்த நெருப்பு போல் இருக்கு, அதை கொஞ்சம் ஊதி அக்னி பகவான வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும். நண்பர்களே, இன்றைய தினம் ஒரு 3 நாள்ல நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய சர்ச்சை, ஊடகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா என்னவோ யாரோ ஒரு மகாவிஷ்ணு, அவர் பெரிய பெருமாள் மாதிரி மகாவிஷ்ணு ஆகிட்டாங்க, அவர் பேசியது தப்பு, பள்ளிக்கூடத்துல ஆன்மீகம் பேசலாமாங்கிறார். ஏன்னா இதுக்குன்னே மதத்தை பரப்பண்ணே பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறான், அதையும் அனுமதிச்சுக்கிட்டு தானே இருக்கும். ஆன்மீகம் பேசப்படாதுங்கிறான். இத்தனை நாளா இந்த மாதிரி இந்து நிகழ்ச்சிகளுக்கு முட்டுக்கட்ட போட்ட அரசாங்கம் இன்னைக்கு இருக்குற மிக மோசமான இந்து விரோத தீய அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் நமக்கு. இந்த அரசாங்கம் இப்ப கருத்தியல் ரீதியாக இந்து கருத்தை பேசக்கூடாதுன்னு வர்றாங்க. நீங்க உங்களுக்கு ஒரு புத்தகம், அறிவார்ந்த மதம் என்பது நம்ம மதம் சனாதன தர்மம். நீங்க வாய்ஸ் ஆஃப் இந்தியா பப்ளிகேஷன்ல Why I became Hindu, நான் ஏன் ஹிந்துவாக மதம் மாறினேன்னு சீதாராம் ஆர்யா என்பவர் எழுதின புத்தகம். அவர் அதுக்கு முன்னாடி முஸ்லீமா இருந்தார், ஆரிய சமாஜ் மூலமா ஹிந்துவா மாறினதுனால அவர் பேரை சீதாராம் ஆர்யா அப்படின்னு பேர் வச்சுக்கினார். அவர் சொல்றாரு, நான் ஏன் ஹிந்துவாக மதம் மாறினேன், நான் இஸ்லாமிய மத தலைவர்கள்ட்ட போய் கேட்டேன், நீங்க மனிதனை ஆண்டவன் படைத்தான்னு சொல்றோம், ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், ஒருத்தன் பிச்சைக்காரனா இருக்கான், ஒருத்தன் மிகப்பெரிய அறிவாளியா இருக்கான், இன்னொருத்தன் மகாமுட்டாளா இருக்கான், ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கான், ஒருத்தன் நோயாளியா இருக்கான், ஏன் இந்த வேறுபாடு, ஏன் இந்த பாகுபாடு அப்படின்னு உடனே அந்த முஸ்லிம் மத தலைவர்கள் சொல்றாங்க, இட் இஸ் வில் ஆஃப் காட், அல்லாஹ்வுடைய விருப்பம், அதை எழுத்து பேச உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்ப அவர் கேட்கிறாரு, இஸ் காட் சோ க்ரூயல், ஆண்டவன் கொடுமை வாய்ந்தவனா, ஏன் அப்படி படைக்கணும், எல்லாரையும் சமமா படைக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் நான் கிறிஸ்தவ பாதிரியார்கள்ட்ட போய் கேட்டேன், அவங்களும் சொன்னாங்க கர்த்தரின் சித்தம் அது, அதை நாம கேள்வி கேட்க முடியாது. அதற்கு பிறகு இந்து சாது சன்னியாசிகளிடம் போய் கேட்டேன், அப்ப இந்து
பெரியவர்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் என்ன சொன்னாங்க, ஆண்டவன் ஒன்னும் ஒருத்தனை பணக்காரனா ஒருத்தனை ஏழையா, ஒருத்தனை புத்திசாலியா ஒருத்தனை முட்டாளா, ஒருத்தனை ஆரோக்கியமா ஒருத்தனை நோயாளியா படைக்கல. ஹீஸ் ஒன்லி எ ரெஃபரி. நல்வினை செய்தவன் நல்லது அடைகிறான், தீவினை செய்தவன் தீயது அடைகிறான். அப்பா அவர் சொல்றாரு, சின்ஸ் கர்மா தியரி அப்பீல் டு மை இன்டலெக்ட் பிகம் இந்து. ஆகவே இந்த கர்ம வினை இது என்னுடைய புத்திக்கு ஏற்புடையதாக இருக்கின்ற காரணத்தால் நான் இந்துவானேன். அப்போ புத்திசாலிகள் செய்யற வேலை என்னங்கிறது அவர் சீதாராம் ஆச்சியா ஏற்கனவே வாய்ஸ் ஆஃப் இந்தியா பப்ளிகேஷன்ல நாம போய் கேட்டா கிடைக்கும். ஆகவே அந்த மாதிரி இருக்கின்ற இந்த உலகத்திலேயே மிக உயரிய சித்தாந்தம் நம்ம சனாதன தர்மம். அதுதான் கலி பூங்குன்றன் என்ன சொல்றாரு, கர்மா தேரி தான் அவரும் சொல்றாரு, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நீ செய்யற வினைப்பயன் தான் உனக்கு தீது நன்றும் அடுத்தவன் கொடுத்து வர்றதில்லை. ஆனால் இந்த கருத்திய மக்கள் மத்தியில போகக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாங்கம். நீங்க பாருங்க, முன்னா பார்த்தா 200 காவல்துறை அதிகாரிகளா, ஒரு ADGP-யா, 4 DC-யா, 4 AC-யா, யார கைது பண்ண, ஒரு புள்ள பூச்சிய ஒரு பள்ளிக்கூடத்தில் அவரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கிறவர், அவரை கைது பண்ண, அதுவும் அந்த ஆள் ஓடி ஒளிஞ்சானா இல்ல. நான் இன்ன பிளைட்டில் ஆஸ்திரேலியால இருந்து வர்றேன், ஏன் உனக்கு அப்படியே கைதே பண்ணணும்னு வச்சுக்க, ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்பி கைது பண்ணலாம்ல. அவன் தான் சொன்னானே சோசியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்கான், நான் இந்த பிளைட்டில் சென்னைக்கு வர்றேன். ஆனா இத்தனை பேர் இங்க உடனே பாத்தீங்கன்னா, நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேட்ட தாதா மாதிரி பேசுறார், நீ ஏன் ஏரியாக்கே வண்டியான, அப்பா என்ன பெரிய வீர சூரம் தெரியுமா, நம்ம மகேஷ் பொய்யா மொழியா பொய்யும் மொழி, அந்த மகேஷ் பொய்யா மொழி என் பேட்டைக்கே வண்டியா நீனு அப்படின்னு நான் கேட்கிறேன். திருச்சியில அரசு உதவி பெறுகின்ற பள்ளி, அந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியை சகாயமே இல்லை. திருச்சி யார் ஊரு, நம்ம தாதா ஊர் அன்பில் பொய்யாமொழி அவரோட ஊரு. அங்க சகாயமேரிங்கிற தலைமை ஆசிரியையின் மகன், அவன் பேர் என்ன, செபாஸ்டின் டேனியலா, செபாஸ்டின் டேனியல், அவன் 50 பெண் குழந்தைகளை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்கிறான். இது பத்தி இந்த தாதா மகேஷ் பொய்யாமொழி பேசினாரா, என் ஏரியாக்கு திருச்சிக்கு வண்டியா நீனு உட்டேனா பாரு பேசினாரா, பேசல. ஏன்னா பெண்களை பாலியல் வன்கொடுமை பட்டினா திமுக காரனுக்கு ரோஷமா வரும், என்ன உடனே நம்மால் சொல்லுவான், ஈவேரா பெண்களை பத்தி என்ன சொன்னார் தெரியுமான்னு கேட்பான். அதனால இத பத்தி பேசல. அதே மாதிரி இங்க நம்ம கோயம்புத்தூர்ல இதுக்கிட்ட நினைக்கிறேன், நான் குதிரை பந்தயம் நடத்துகிறேன், அங்க ஒரு தொலைக்காட்சி யூடியூப் சேனல், அவன் யூடியூப்ல அதெல்லாம் படம் எடுத்துக்கிட்டு இருக்கான், முஸ்லிம் பெண்கள் இந்து குழந்தைகளை கூப்பிட்டு நிறுத்தி வச்சு ஹிஜாப் போட்டு விட்டு, நீ ஹிஜாப்ல எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க தெரியுமான்னு மதமாத்த புது டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கான். ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு போக வர நம்ம பெண் குழந்தைகள் இப்படி பண்றானே, கல்வி இலாக்கா மந்திரிக்கு ஏதாவது ரோஷம் வந்ததா, பேசினாரா, பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை என்ன, வள்ளுவர் மீது வழக்கு. வள்ளுவர் என்ன சொல்றாரு, எழுமையும் ஏமா பிழைத்துங்கிறார், 7 ஜென்மங்களை பற்றி வள்ளுவர் பேசுறார். ஆகவே வள்ளுவர் திருமூலர் எல்லாரும் பேசினதை தானே இவர் பேசியிருக்காரு. ஆனா உங்களுக்கு ஏன் கோபம் வருது, நான் ஒரு நண்பர்கிட்ட திமுக காரர்கிட்ட கேட்டேன், எதுக்கு அனாவசியமா கோச்சுக்கிறாப்புல நம்ம பேட்ட தாதா மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு கேட்டேன். அவர் சார் என்னங்க, நீங்க விவரமான ஆளு, நீங்களே
பேசலாமா என்னப்பான்னு கேட்டேன். வள்ளுவர் அது மட்டும் பேசலங்க, பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறார். ஆண்மைங்கிறது ஒருத்தனுக்கு என்ன? பிறன்மனை நோக்கா பேராண்மை. அடுத்தவன் மனைவி ஆட்டையை போட்டவனுக்கு எல்லாம் கோபம் வராம என்னையா பண்ண? நான் சொல்ல திமுக காரன் சொல்ற, யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்வியல் சித்தாந்தம் இந்த மண்ணுக்கு சொந்தமான வாழ்வியலை அழிக்க விரும்புகின்ற சக்திகள் இந்த ஆட்சியிலே இருக்கிறார்கள். அதனால ஹிந்து தர்மத்திற்கு, ஹிந்து கருத்துக்களுக்கு இந்த நாட்டில் அச்சுறுத்தல். இவர்கள் விழுந்து படுத்துருவாங்க. அந்த பேரு டேனியல் ஒண்ணு, இவன் டினியல் நூலுக்கு வராம பேசலையே, வாயே துறக்கலையே. உனக்கு இதுல மாத்திரம் என்ன வந்தது? அவர் என்ன ஆயுதங்கள் எடுத்து போராடுவான்னு சொன்னாரா? அப்படி பேசணும்னா நீ கைது பண்ண. அவர் ஏதாவது மக்களை தூண்டி விட்டாரா? வா ஆயுதம் என்ன வா சொன்னாரா? சொல்லல, புள்ள பூச்சி. அவர் என்ன சொல்றார்? நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்துக்கான பலன் இந்த ஜென்மத்தில் கிடைக்குங்கிறார். அவ்வளவுதானே? அத யாரு கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தூண்டி விட்டு? ஏன்னா இவர் பேசி 15 நாள் கழிச்சு புகார் வருது. அவர் ஒன்னும் முந்தானா பேசல. அது மட்டுமல்ல, இவர்கள் எந்த மாதிரி மோசமான அரசாங்கம்ங்கிறதுக்கு இந்த சம்பவம் நடந்த, அந்த ஆர்கியுமெண்ட் நடந்த பள்ளிக்கூடம் சைதாப்பேட்டை மாடல் ஸ்கூல். ஆனா நீ அசோக் நகர்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸை எதுக்கு நீ டிரான்ஸ்பர் பண்ற? எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் பாருங்க. அயோக்கியத்தனம் இல்லையா இது? ஏன்னா அந்த அம்மா இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த ஹெட்மிஸ்டர்ஸ். அவங்க பேர் தமிழர். அதுக்காக அந்த அம்மாவுக்கு டிரான்ஸ்பர் பயமுறுத்துறான். நீ ஹிந்து சித்தாந்தத்தை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி பேசுவியா? டிரான்ஸ்பர் பண்ணுவேன். ஆகவே நண்பர்களே, இந்த அரசாங்கம் தீய சக்திகளின் அரசு. ஆகவே நாம பங்களாதேஷ் பற்றி இங்க எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, பிரச்சனை யாருக்கு? பேகம் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் புரட்சி. அவங்களும் முஸ்லீம் தான், இவங்களும் முஸ்லீம் தான். அப்போ உனக்கு வந்து அந்த கட்சிக்காரன் மீது நீ தாக்குதல் நடத்தின, புரியுது. ஏன்னா அரசியல் எதிரி. ஆனா அவங்க தாக்குதல் நடத்தினது எதுல? காளி கோயில் இடித்தார்கள். ராமகிருஷ்ணா மடத்தினுடைய கிசான் இது இஸ்கான் கோவிலை இடித்தார்கள், கொளுத்தினார்கள் கோவில்களை, நூற்றுக்கணக்கான இந்துக்களை படுகொலை செய்தார்கள், இந்து பெண்களை கற்பழித்தார்கள். நான் கேட்கிறேன், ரெண்டு இஸ்லாமிக் குரூப்புக்கு இடையில தானே சண்டை? நம்ம என்ன பண்ணோம்? அங்க இருக்கிற ஹிந்துவுக்கு நடந்தது, அதுதான் இங்க நடக்குது. மங்களத்தில் நடக்குது, வீக்களத்தூர்ல நடக்குது. ஆகவே நாம யோசிச்சு பார்க்கணும். இந்த பாரத நாட்டுல நமக்கு எது தெரியுமா பாதுகாப்பு? ஒரு ஒரு வீதியும் ஹிந்து பெரும்பான்மை வீதியாக நாம் பராமரிக்க வேண்டும். இல்லைனா ஆபத்து. நான் யதார்த்தத்தை பேசுறேன். எனக்கு மதவெறியே கிடையாது. ஏன்னா ஒரு ஹிந்து மதவெறியனா இருக்க மாட்டான். நாம யாரையாவது நீ என் மார்க்கத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா காஃபில் சொல்றோமா? சொல்றது இல்லை. என் மதத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லாதனால நான் மைக்க கட்டி வந்து பாவியே சொல்றோமா? சொல்ல, சொல்ல மாட்டோம். ஏன்? நமக்கு நம்ம வேதங்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்கு? ஆகாசாதி பதித்தம் தோயம் எதா கச்சதி சாப்பிடும். ஆகாயத்திலிருந்து கீழே விழுந்த மழை நீர் எப்படி கடலுக்கு போயிருந்ததோ அது போல சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது அந்த நாராயணனுக்கு போய் சேரும். ஆகவே இந்த உலகத்திலே ஒரே செக்குலர் வாழ்வியல் ஹிந்துக்களோடு. ஹிந்துக்களோடு பாரத தேசம் செக்குலர் கண்ட்ரியா எதுவரை இருக்கோ, நாம் இதனுடைய ஹிந்து பெரும்பான்மை தன்மையை பராமரிக்கின்ற வரை. அதனால ஏதோ அவன் அங்க நடக்குது இங்க நடக்குங்கிறது இல்லை. தன் வீதியில கடை கோடியில ஒரு வீடு தீப்பற்றி கொண்டால் புத்திசாலி என்ன செய்வான்? தன் வீட்டு கூரையிலே தண்ணீர் ஊற்றி வைப்பான். அதான் புத்திசாலி வேலை. அதனால இது மங்களத்தில் நடந்தது, வீக்களத்தூர் நடந்தது, செங்கோட்டையில் நடந்தது, ஆம்பூர்ல நடந்தது இல்ல, நம்ம வீடு வரை இன்னும் வரல. ஆகவே நாம இந்த விநாயகர் சதுர்த்தியின் பொழுது விநாயகர் பெருமானின் முன்பாக
இன்று நம்மை ஆள்பவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள்? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த அரசாங்கத்துல மந்திரியா இருக்காரு. அதனால பல்லாவரத்துல பேசும்பொழுது சொல்றாப்புல, நான் இந்த நாட்டின் பிரதமரை பீஸ் பீஸா வெட்டிடுவேன். சொன்ன ஆளு மந்திரியா இருக்கான். நம்ம காக்கி சட்டை போட்டவர் சம்பளம் வரணுமே, அதனால அவர் அவனுக்கு கார் கதவு திறந்து விடுறார், சல்யூட் அடிக்கிறார். நான் போலீஸ்ல இருந்திருந்தேன்னா தேச துரோகி, பிரதமர் நீ வெட்டு பண்ணியா, வன்முறைவாதி, எனக்குடா கீழே காரை விட்டு அரசாங்கம் இது கட்டின காரணம், நீ போறதுக்கு அருகதை இல்லாதவன், தேசிய உடைய கட்டினார் அப்படி சொல்லிட்டு ராஜினாமா பண்ணி அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷ ஜந்துவை தன் மினிஸ்ட்ரியில முதலமைச்சர் வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? முதலமைச்சர் அந்த கருத்தோடு உடன்படுகிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அவ்வளவு மோசமான ஒரு சர்க்கார், கேவலமான சர்க்கார், நாட்டின் பிரதமரை துண்டு துண்டா வெட்டுவேன் சொன்ன அயோக்கியம், மந்திரியா இருக்கலாமா? அவமானம் இல்லையா நமக்கு அது? ஆகவே நாம புரிஞ்சுக்கணும் எந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு பாவ அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க. மாசம் சம்பளம் வரணும் இல்லைன்னா இன்னொன்னு வரணும், அவ்வளவுதான் இவங்களோட தேசபக்திங்க. ஆகவே இந்த மாதிரியான சூழ்நிலையில யாரால இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும்? இந்த பாரத தேசம், பாரத தாய் நமக்கெல்லாம் தெய்வம். ஆகவே நாட்டுக்காக வாழ வீழ தயாராக இருக்கின்ற இந்த இங்கே கூடியிருக்கின்ற தேச பக்தர்கள், தேசிய உணர்வாளர்களால் தான் முடியும். அதனால நாம இன்றைய தினம் விநாயகப் பெருமானுக்கு முன்பாக, ஒன்று, நான் எந்த உருவிலும் மதமாற்றத்தை அனுமதிக்க மாட்டேன், எந்த விதத்திலும் தீண்டாமை ஏற்க மாட்டேன், இந்த பாரத நாட்டின் இந்து பெரும்பான்மையை வீதிதோறும் பராமரிக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று நீங்கள் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கூறி இன்றைய தினம் விசர்ஜன விழாவிலே வந்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.